சூப்பராக இருக்குண்ணா. ஆதினாக்கு வந்து நட்பே துணைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படம், ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கக்கூடிய படம், செம்மையாக இருக்குது. செம்ம மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுண்ணா. பிஜிஎம் மாஸ் பண்ணிட்டாருண்ணா எப்போதும் போலயே. ரீ ரெக்கார்டிங் தான் மெயினே. ஆதினா கம்பேக்னா ட்ரூலி கம்பேக், மெசேஜ் நல்லா கம்யூனிகேட் நல்லா கம்யூனிகேட் ஆயிருக்குண்ணா. எல்லாருமே ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு படம்ண்ணா லாஸ்ட். எல்லா படத்துலையுமே ஒரு மெசேஜ் இருக்குது. இதில் வந்துட்டு பெண்கள் பற்றி தான் போட்டிருக்காங்க. இதில் சூப்பரா இருக்கு, தாராளமா இது பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது சூப்பரா இருக்கு, சஸ்பென்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா படம்? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பிடி சார்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் ஒன்று உள்ள இருக்கு. ஒரு ஒரு எமோஷன் ட்ராம், ஒரு எமோஷன்ஸும் இருக்கும், ஒரு ஃபன்னும் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடன்ஸோட கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக வீட்டில் இருக்க எல்லா விமன்ஸையும் கூட்டு போங்க, எல்லா விமன்ஸுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும். மென்ஸும் போய் பாருங்கள் கண்டிப்பாக. மெசேஜ் கண்டிப்பாக படத்தில் ஒரு ரொம்ப மெசேஜ் இருக்குது. கமர்ஷியல்னா எல்லா ரேட்டட் பர்சன்ஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரீச் ஆகிற ஒரு மெசேஜ் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே இது பார்க்கணும். அது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்களுக்கு இல்லை, இது எல்லாருக்குமே போகிற மெசேஜ். ஸ்பெஷலாக விமன்ஸ்க்கு, விமன் நீங்கள் கூட்டு போய் பார்க்க வச்சிங்கன்னா இன்னும் ஹாப்பி. நான் ஆதினாவோட கம்பேக் இது, 100% அவரோட கம்பேக் இது. ஸோ கண்டிப்பாக மியூசிக்லேருந்து எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக ஒரு ரீல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவு இருக்கும். ஃபார் ஷோர் நான் கேரக்டர். ஆமாம், படத்தை செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஹாஃப் எவனுமே மதிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் சும்மா பிளாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் நல்ல சோசியல் மெசேஜ், எமோஷனை கனெக்ட் பண்ணுறாங்க. சொல்லணும்னா நேத்தி சாமானியன் பார்த்தேன், அதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட் ஹாஃப் சும்மா போகுது, செகண்ட் ஹாஃபில் தான் மெயினான மேட்ரு, அந்த ஒரு பேஸ் உருவாக்குறாங்க, அந்த எமோஷனல் கனெக்ட். இதில் வந்து சோஷியல் அவேர்னஸ் மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஹிப்ஹாப் பாதிக்கிட்டேருந்து அவருக்கு பேஸாகவே நிறைய சோஷியல் அவேர் பேசியிருக்காரு, அப்புறம் பேக் அடித்தார், அதெல்லாம் வேறு. அந்த ஒரு கான்ஷியஸோட பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சும்மா தான். ஓகேவா? அப்படி சொல்ல முடியாது, நான் அதை தான் வருத்தப்பட்டு கேட்குறேன், வருத்தப்பட்டு சொல்கிறேன். இன்டர்வலுக்கு அப்புறம் நாங்கள் வர முடியுமான்னு கேட்குறது தான் நான் இப்படி கேட்குறேன். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, புரியாத புதுல சொல்லுவாங்களே, இந்த கிளைமேக்ஸ் யார்ட்டையும் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மேஜர் ட்விஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நடக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்குது, எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக. ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, எல்லாமே படம் பிடிச்சிருக்கா. நான் வெரி ஹாப்பி அபவுட் இட். All the fun, all the message in the film, especially the climax, is received so well. Very happy to see everyone enjoying, whistling, clapping throughout the film. Please tell your family to come. Kandipa theater la family oda padam paringa. Idu vandu verum commercial matter illa, idhula oru social message irukku. Kandipa ellarum theater la vandu paringa. யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், யாருமே அதை எடுத்து சொல்லல. ஏன்னா இது வந்து ரீசெண்டா இந்த மாதிரி விக்டிம்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டது இதுதான். இப்படி நடக்கிறப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இதை தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம நிறையா விவாதிச்சிருக்கோம். நிறையா சொல்கிறாங்க தூக்கு தண்டனை கொடுங்க, இந்த மாதிரி நிறையா பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணணும், அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம இன்னும் பேசுறதில்ல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பற்றி அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். பாசிட்டிவ் எண்டிங்காக தான் நம்ம படத்தை முடிச்சிருக்கோம். எனக்கு சமீபத்தில் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான். இந்த 5 வருஷத்துக்குள்ள நிறைய எனக்கு அது பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் வரும், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அதோட பரபரப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, பரபரப்பு முடித்த உடனே அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறைய கட்டுக்கதைகள் போக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணை பற்றின தவறான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதோட பேசி முடிச்சிடறோம் அதை. அதுக்கப்புறம் என்னங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் விக்டிம்ஸுக்கெல்லாம் பேசணும், நாங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்ப நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இன்னும் அதெல்லாம் இன்னும் யாருக்கும் தெரியாது. இந்த படம் பார்க்குறப்ப தான் அது தெரியவே வருது. எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை படமாக்கணும், அதை சொல்லணுங்கிறது தான். அதனால தான் இந்த படம் வந்து மிச்ச படங்களோட வேறுபடுறதுக்கு காரணம், நம்ம யாருமே சொல்லாத அவங்களுக்கு உள்ள இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு வாங்கி அதை நம்ம சொல்லியிருக்கோம். பிடி சார் வந்து நம்ம குடும்பப்படாது, நாங்கள் நான் எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ படத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு, நிச்சயமாக பெரிய வரவேற்பு கொடுப்பாங்கன்னு ரொம்ப
நம்பியிருக்கோம். அண்ட் கார்த்திக் வேணுகோபால் ஃப்ளாக்ஷிப் டீம்ல இருந்து இன்னைக்கு டேரக்டர் ரெண்டாவது படம், அதுவும் எங்களோட ஓன் ஆதி ப்ரோவோட சேர்ந்து வேல்ஸ்க்கு பண்ணும்போது ஆரம்பத்திலேருந்து எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ நாங்கள் நினச்ச இடம்லாம் தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இன்டர்வல் ஹையாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் கைத்தட்டுவாங்கன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கைத்தட்டுறாங்க, சிரிக்கிறாங்கன்றது ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கு. அப்படி தான் வெளில போகிறோம் எல்லாருமே. ஸோ இந்த படம் சம்மருக்கான சரியான படமாக நிச்சயமாக தேட்டர்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி இந்த சொல்லப்படுற விஷயத்த நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டைட்டிலுக்கும் மூவிக்குள்ள 1000 கனெக்ட் இருக்கு. ஸோ அதனால இது எனக்கு புரியல. ஏன்னா அந்த கேரக்டர் பேர் தான் எப்பவுமே ஹீரோ பண்ணுற தொழிலோ அல்லது அவருடைய பேரோ படத்தினுடைய டைட்டிலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் தான் இல்லை. பிளாக்ஸி டெம்ப்ளேட் இது மக்கள் மத்தியிலலாம் சொன்ன மாதிரி தெரியல. சேர்த்தாங்க இல்லை, அப்படி பிளாக்ஸி டெம்ப்ளேட் காமெடின்னு இல்லை, இன்னைக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க எந்த நேரத்தில் சிரிக்கிறான்னு பார்த்தீங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிற இன்டர்நெட் காமெடி கூட வச்சுக்கோங்க. நம்மளே படம் பண்ணிட்டு நம்மளே எப்படிங்க இது நானே சமைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றேன். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நான் அவங்களோட ரேட்டிங் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்கும் நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த படத்துல விட்டோம் அந்த படத்துல பிடிச்சோம்லாம் தெரியல. அந்த படம் ஒன்னு பண்ணணும்னு வந்துச்சு, அதை அந்த படம் நல்லாவே பண்ணுச்சு. பிடி சார் ஒரு விஷயத்த பண்ணணும்னு வந்திருக்கு, அதை பெருசா பண்ணணும்னு நம்புறோம். மக்கள் கையில தான் இருக்கு அது கண்டிப்பா. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. எங்கெல்லாம் நமக்கு ஒரு ஹை கிடைக்கும்னு ஒரு லோவர் ஆங்கிள் வைக்கிறோமோ, எங்கெல்லாம் மியூசிக்கல் ஹை இருக்கோ, எல்லா இடத்துலையும் மக்கள் அதை வரவேற்கிறாங்க, கைத்தட்டுறாங்க முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாத்துலேயும். அவ்வளோதானே, வேறு என்ன எழுதுகிறப்போ இருக்குது, ஸ்க்ரீனில் வந்துருச்சுன்னா அதுதானே சந்தோஷம்.